வணக்கம். டிடி டிவியின் செய்திகள். முதலில் தலைப்பு செய்திகள். வடமத்திய மாகாண சுகாதார அமைச்சரும் பதவி நீக்கம். யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் வெசாக் பண்டிகை, சிங்கள மாணவர்களால் தான நிகழ்வு. வடக்கு மாகாண பட்டதாரிகள் தீர்வு கிடைக்காமல் 73வது நாளாகவும் தொடர்ந்து போராட்டம். குர்திஸ் படையினருக்கும் ஆயுதங்களை வழங்க அமெரிக்கா முடிவு. தொடரும் வெற்றியை தீர்மானிக்கும் முக்கிய போட்டி, பாகிஸ்தான் மற்றும் மேற்கு திட்டங்கள் மோதல். இனி விரிவான செய்திகள். வடமத்திய மாகாண சபையின் சுகாதாரம், சுதேச மருத்துவத்துறை, சமூக நலம் மற்றும் மாகாண அலுவல்கள் அமைச்சர் கே எச் நந்தனசேன் அவரது அமைச்சர் பதவியிலிருந்து நீக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்நிலையில் அந்த பதவிக்கு எம் ஹேரத் பண்டாரன் நியமிக்கப்பட்டுள்ளதாக தெரிய வந்துள்ளது. இது தொடர்பாக விளக்கம் அளிக்கும் ஊடக சந்திப்பு ஒன்று இன்று இடம்பெற உள்ளமை குறிப்பிடத்தக்கது. இன்று யாழ் பல்கலைக்கழகத்தில் சிங்கள மாணவர்களால் வெசாக் பண்டிகை தான நிகழ்வு சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த தான நிகழ்வை அடுத்து மாலையில் வெசாக் விளக்குகள் ஒளிர விடப்படும் என்றும் அவர்கள் மேலும் தெரிவித்துள்ளனர். வடக்கு மாகாண பட்டதாரிகள் 73வது நாளாகவும் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். தமது நியமனத்தினை வலியுறுத்தியே குறித்த போராட்டத்தை முன்னெடுத்து வருகின்றனர். தமக்கான நியமனம் தொடர்பில் பலமுறை வாக்குறுதி அளிக்கப்பட்டும் இன்று வரை தமது நியமனம் தொடர்பில் எந்தவித முன்னேற்றமும் ஏற்படவில்லை எனவும் பட்டதாரிகள் தெரிவித்தனர். இவ்வாறே நேற்றைய தினமும் பட்டதாரிகள் வடமாகாண சபையினை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. சிரியாவில் ஐஎஸ் தீவிரவாதிகளுக்கு எதிராக தாக்குதல் நடத்துகின்ற குர்திஸ் படையினருக்கு அமெரிக்கா ஆயுதங்களை வழங்கவுள்ளது. இதற்கான ஒப்புதலை அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் வழங்கியிருப்பதாக அமெரிக்க பாதுகாப்பு தலைமையகம் அறிவித்துள்ளது. சிரிய ஜனநாயக போராளிகளின் அங்கமான குர்திஸ் படையினருக்கு ராக்கா பிராந்தியத்தில் இருந்து ஐஎஸ் தீவிரவாதிகளை வெளியேற்றுவதற்காக இவ்வாறு ஆயுதங்கள் வழங்கப்பட உள்ளன. எவ்வாறாயினும் இந்த விடயத்திற்கு துருக்கி எதிர்ப்பை தெரிவிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. குர்திஸ் படையினருக்கும் தீவிரவாதிகள் என்ற கோணத்திலே பார்க்கும் துருக்கி சிரியாவில் அவர்கள் அதிக நிலங்களை கட்டுப்பாட்டில் வைத்திருப்பதை தடுக்க முயற்சிக்கிறது. இந்த விடயம் குறித்து அமெரிக்கா அவதானம் செலுத்தியிருப்பதாக அமெரிக்க பாதுகாப்பு தலைமையகத்தின் பேச்சாளர் கூறியுள்ளார். இது சம்பந்தமாக அமெரிக்காவின் பாதுகாப்பு செயலாளர் துருக்கியின் பாதுகாப்பு செயலாளருடன் பேச்சுவார்த்தை நடத்தியிருப்பதாக கூறப்படுகின்றது. எனினும் துருக்கியின் தரப்பில் இன்னும் எந்த கருத்தும் வெளியிடப்படவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. மேற்கிந்திய தீவுகள் மற்றும் பாகிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான 3வது உறுதிமான டெஸ்ட் போட்டி இன்று ரோசாவுவில் ஆரம்பமாக உள்ளது. இப்போட்டியில் மேற்கிந்திய தீவுகள் அணிக்கு ஜேசன் கோல்டனும் பாகிஸ்தான் அணிக்கு மிஸ்பா உல் ஹக்கும் தலைமை தாங்க உள்ளனர். 3 போட்டிகள் கொண்ட இத்தொடரில் முதல் போட்டியில் மேற்கிந்திய தீவுகள் அணியும் 2வது போட்டியில் பாகிஸ்தான் அணியும் வெற்றி பெற்றுள்ளன. இந்நிலையில் தொடரின் வெற்றியை தீர்மானிக்கும் இப்போட்டியை வெற்றி கொள்ள இரு அணிகளும் கடுமையாக போராடும் என எதிர்பார்க்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. மேலதிக செய்திகளுக்காக தொடர்ந்தும் டிடி டிவியுடன் இணைந்திருக்கிறேன். வணக்கம்.